Why zebras don't get ulcer? Zebras ki answer varadilla. So now padicha book la one of the most interesting at the same time romba simple ana book. Stress eppadi manage pananum appdinu indha book la na enna kattukitta appingiradha inikku video la share panna porom. Hi, this is Dr. Venugopal, yoga and naturopathy consultant, diabetes research, right? Zebras ka ulcer varadilla. So ulcer ku zebra ku enna sambandham appdinu paakkuradhukku munadi Hans Seyli, father of modern psychology, அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹான்ஸ் செயலியோட ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிசர்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இன்சுலின் கண்டுபிடிச்ச அந்த அர்லியர் ஸ்டேஜஸில் இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் எதுவும் தெரியல. ஸோ அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இன்சுலினை பக்கெட் பக்கெட்டாக எடுத்து அங்கே லேப் மோஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஹேண்ட் செய்யலையும் லைக் ஒரு யங் ஃபிசியாலஜிஸ்ட் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ இந்த லேப் மோஸ்க்கு இன்சுலின் போட்டு பார்த்தாரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. இஸ் நாட் குட் வித் இந்த லேப் மோஸை ஹேண்டில் பண்ணுறதுல அவர் ரொம்ப திறமையான இல்லை அந்த அர்லியர் ஸ்டேஜஸ் அப்படின்றதால அந்த எலி பிடிச்சி இன்ஜெக்ட் பண்ணலான்னா அது மறுபடியும் தப்பிச்சு ஓடுறது, அதை விரட்டி பிடிக்கிறது, மறுபடியும் போட பார்த்துறது, அதை விரட்டி பிடிக்கிறது, இதே மாதிரி மாறி 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 ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேயே தான் அந்த லேப் மோஸ்க்கான எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் போக ஆரம்பிச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் மேலே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ரிசர்ச் முடியும் போது அந்த லேப் மோஸ்லாம் கட் பண்ணி பார்க்கும்போது அந்த லேப் மோஸ் வயிறில் எல்லாமே அல்சர் இருந்துச்சு. ஓகே, ஸோ இவர் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு போனார்னா, இன்சுலின் கொடுத்தோம்னா லேப் மோஸ்க்கு, லேப் மோஸ்னா லேப்ல இருக்க அந்த எலிக்கு அல்சர் வரும். ஸோ இன்சுலின் எடுத்தால் அல்சர் வரும் அப்படின்னு கன்க்ளூஷன் எழுதலான்னு போகும்போது தேங்க்ஃபுல்லி அவர் இன்னொரு குரூப் எலியும் வச்சுருந்தார். அந்த எலிக்கு இன்சுலின் எதுவும் கொடுக்கல, நார்மல் செலைன் மட்டும் செலைன் வாட்டர் மட்டும் கொடுத்து பார்த்தாரு. லைக் ஆப்வியஸாக இவரும் அதை தான் டீல் மீன் அந்த எலி இவர் தான் டீல் பண்ணார் அப்படின்றதால அந்த எலியும் விரட்டுறது பிடிக்கிறது அதை ஓடுறது தப்பிக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் போகும்போது அந்த எலிக்கும் அல்சர் இருந்துச்சு. ஸோ இவரோட கன்க்ளூஷன், நம்ம கொடுக்குற மருந்து பேஸ்லையோ நான் கொடுக்குற இன்சுலின்ல செலைன்லையோ இல்லை, மைட் பி அதோட ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த விஷயத்தால் அதுக்கு அல்சர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஏன் அல்சர் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இந்த புலி சிங்கம் துரத்தும்போது ஹார்ட் ரேட் சுகரு இது எல்லாமே ஏறுது அப்படின்னு பார்த்தோம். டைஜஷன் குறையும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டைஜஷன் பற்றி பேசும்போது இந்த வயிறில் இருக்கிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆசிடு சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம். இது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆணி வயிறில் போட்டனாலே கரையிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆசிட் வயிறில் ப்ராப்பராக சுரக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்ற இந்த பாக்டீரியா தான் நமக்கு என்ன காஸ் பண்ணுதுன்னா அல்சர் காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா ப்ராப்பரான வயிறில் இருக்க அந்த ஆசிட் செக்ரேஷன் இருக்கலாம், இந்த பாக்டீரியாவால் வளர முடியாது. நம்ம டைஜஸ்டிவ் செக்ரேஷன் கம்மி ஆகும் போது இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட பின்விளைவு அந்த டைஜஸ்டிவ் செக்ரேஷன் கம்மி ஆகிறதால நமக்கு இந்த பாக்டீரியா அதிகமாக குரோ ஆகி நமக்கு அல்சர் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம அல்சர் வர்றதுக்கு மெயினான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸால் இருக்க டைஜஸ்டிவ் செக்ரேஷன் குறையிறதால அல்சர் வருது. இப்போ அடுத்த புக்கோட டாபிக், வை ஜீப்ராஸ் டோன்ட் கெட் அல்சர், வரி குதிரைக்குனா ஏன் அல்சர் வர்றதில்லை அப்படின்னு சொல்லும் போது அழகாக இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த சிங்கம் புலி வந்து அனிமல்ஸை வேட்டையாடுறது விஷயம் எவ்ரிடே நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா, ஹியூமன் பீயிங்கில் நம்ம ஹியூமன் லைஃப்பில் அந்த அளவுக்கு நமக்கு பெரிய ஒரு ஸ்கேரோ த்ரெட்டோ கிடையாது. ஜீப்ராஸ்க்கு அப்படி இல்லை, ஜீப்ரா ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா டெய்லி அது காலையில் எழுந்து அது மேய போகும்போது நேச்சுரலி அங்கே ஒரு புலியோ சிங்கமோ இதை துரத்துற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது துரத்து இது ஓடுது அப்படின்னா, என்னதான் அதை துரத்தி அன்னைக்கு தப்பிச்சிருச்சு அப்படின்னாலும் அடுத்த நாள் காலையில் அந்த வரி குதிரை அதே இடத்துக்கு தான் மறுபடியும் மேய்ச்சலுக்கு வரும். அங்கே இருக்க புல்லை சாப்பிட்றதுக்கு திரும்ப அதே இடத்துக்கு தான் வரும். ரைட், இது ஏன் வருது, ஐ மீன் இது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்றதுலாம் ரெண்டாவது விஷயம். பட் மறுபடியும் புலியோ சிங்கமோ துரத்துச்சுன்னா மறுபடியும் அந்த வரி குதிரை ஓடும், ஆனால் அடுத்த நாள் திரும்ப அது அங்கே கண்டிப்பாக வரும். ஓகே,
ஸோ இது துரத்துது அப்படின்றதால நம்ம இங்கேருந்து ஓடணுமே அப்படின்றதால அடுத்த நாள் அது வராமல் இருக்காது, அந்த இடத்துக்கு அந்த நீச்சலுக்கு வரும், வந்தே தீரும். ஸோ இதனால தான் ஜீப்ராஸ்க்கு அல்சர் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கிற ஒரு முக்கியமானது, பட் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணும் அப்படின்றது இல்லை, ஸ்ட்ரெஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். நம்ம ஜீப்ராஸ் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிவ் இன் த ப்ரெசன்ட் மோமெண்ட். ஓகே, இந்த நிமிஷம் இந்த க்ஷணத்தில் வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இந்த ஜீப்ராஸ்க்கு அல்சர் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டாக நமக்கு இந்த ஆத்தர் வந்து ஆக்சுவலி சொல்கிறார். என்னென்னா, ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் அதை பற்றி யோசிக்கணுமே தவிர, ஸ்ட்ரெஸ் வரும்போது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணுமே தவிர, ஆனால் நம்ம மனுஷன் மூலம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆறாம் அறிவுன்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த ஆறாம் அறிவு தான் எல்லா பிரச்சனைக்குமான மெயினான காரணம். ஸோ எல்லா பிரச்சனைனா ஓவராக யோசிக்கிறது, நாளைக்கு என்ன ஆகிடுமோ, அடுத்த வாரம் என்ன ஆகிடுமோ, அடுத்த மாதம் என்ன ஆகிடுமோ, அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, ஒன்று மைண்டு ஃப்யூச்சர் பற்றி இருக்கும், இல்லை அப்படின்னா பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுருக்கோம். ரைட், இந்த ஜீப்ரா கதையை எடுத்துக்கோமே, இந்த ஜீப்ரான்றதால் அடுத்த நாள் அங்கே வந்துச்சு. இதே மனுஷனாக இருந்தால் உட்காந்து நைட்டெல்லாம் யோசிக்கும், அச்சுச்சோ நாளைக்கு காலையில் அங்கே போனால் மறுபடியும் சிங்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, சிங்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது, சிங்கத்துக்கிட்டது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மைண்ட் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கோம். ஓகே, அடுத்த நாள் சிங்கம் அங்கே வரலன்னாலும் அன்றைக்கி ஃபுல்லாக மைண்ட் அச்சுச்சோ சிங்கம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, அச்சுச்சோ சிங்கம் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு மைண்ட் ஐதர் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்ருக்கு, இல்லைன்னா பாஸ்ட்டை பற்றி நம்ம ஹியூமன் மைண்ட் யோசிச்சுட்ருக்கு. ஜீப்ராஸ்க்கு ஏன் ஆன்சர் வர்றது இல்லை, ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, the zebra it lives in the present moment, in the nimisham inda shanathila and the zebra vaazhudhu appindradhaala idhukku stress appindra andha vishayam varadilla. So stress varadilla enna bodhu naturally namakku the diabetes um stress um direct associated appdin paathom. So inda diabetes la irundhu overcome aganum, the stress effectively manage pananum appdina oru simple ana practical ana tip enna appdina, live in the present moment, இந்த க்ஷணத்தில் வாழணும். லைக் அதுக்காக ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணக்கூடாதா அப்படின்றது இல்லை, பிளான் பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டில் உட்காந்து பிளான் பண்ணணும், அதுக்கான டைமில் உட்காந்து பிளான் பண்ணணுமே தவிர, லைக் அதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம டெஸ்கில் உட்காந்து அதுக்கான பிளானிங்கும் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது, இல்லைன்னா லைக் சமைக்கும் போது, இந்த மாதிரி டைமில் நான் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணணும், எதையார பற்றி யோசிச்சுட்டே நம்ம இல்லாமல் லைஃப் ஆட்டோ பைலட் மோட் இல்லாமல் இந்த க்ஷணத்தில் இந்த நிமிஷத்தில் வாழணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா இந்த நிமிஷத்தில் வாழ்றது, லைக் மைண்டில் எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கிறத, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கான தி மோஸ்ட் இஃபெக்டிவான டூல். யூஎஸ் இப்போ கரண்டாக யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா, இந்த ஸ்கூல் ஆஃப் யோகா, அந்த ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்றது இல்லை, எல்லா ஸ்கூல் ஆஃப் யோகாக்கும் காமனாக இருக்க ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ யூஎஸில் எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க லைக் மோஸ்ட் ஹாட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னா கண்ணை மூடி உட்காந்து பண்ணுற மெடிடேஷன் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுலேருந்து வேலைக்கு போகிற அந்த ட்ராவலிங் டைம்லேருந்து வேலையை பார்க்கறதுலேருந்து எல்லா டைம் பாயிண்ட்லேயுமே மைண்ட்ஃபுல்லாக அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்சர் ப்ரிவென்ட் பண்ண மட்டும் இல்லை, டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈவன் ரிவர்சலுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ தட், ஃபாலோ பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.